ஐப்பசி மாதம் மோசமான தாக்கத்தை சந்திக்கும் 4 ராசிகள் எது? மேஷ ராசியினருக்கு சூரியன் சஞ்சாரம் காரணமாக அடுத்த ஒரு மாதத்தில் குடும்ப சண்டைகளை தவிர்க்கவும். இந்த மாதத்தில் உங்கள் தொழிலில் பல பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. பணியிடத்தில் சக ஊழியர்கள் மற்றும் மேல் அதிகாரிகளோட கருத்து வேறுபாடுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. நீண்ட நாட்களாக முயற்சித்து கடின உழைப்பு பலன் கிடைப்பதில் தாமதமாகுங்க. முடிவு எடுப்பதில் தடுமாற்றம் ஏற்படலாங்க. ரிஷப ராசிக்காரவங்களுக்கு பல விஷயங்களில் தொந்தரவு தரக்கூடியதாக இருக்குங்க. உங்களோட 6 வீட்டில் சூரியன் சஞ்சரிப்பதுனால ஆரோக்கியத்தில் அதிக கவனம் செலுத்த வேணுங்க. சில காயங்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. வண்டி வாகன உபயோகத்தில் கவனமாக இருங்க. பழைய கடன் பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்குங்க. நிதி மற்றும் வழக்கு விஷயங்களில் கவனம் வேணுங்க. கன்னிராசிக்காரவங்க சூரிய பகவானின் பயிற்சி உங்கள் ராசிக்கு 2 வீடான தனம் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்ய உள்ளாருங்க. ஆரோக்கியத்தில் கவனம் வேணுங்க. உங்களுக்கு தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் இருக்குங்க. உங்களின் எந்த ஒரு செயல்பாடுகளையும் மிகவும் கவனமாக இருங்க. குளிர்ச்சியான உணவு பானங்களை தவிர்ப்பது அவசியங்க. தூசி உள்ளிட்ட ஒவ்வாமை ஏற்படலாங்க. உடல் வலி அலைச்சல் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. குடும்பத்தில் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாங்க. விருச்சிக ராசிக்காரவங்களுக்கு 12 இடமான விரயஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்வதனால கூடுதல் கவனம் தேவைங்க. உங்களுக்கு தேவையற்ற விரய செலவுகள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. சிலருக்கு காயம் விபத்து போன்ற ஆபத்துக்கள் ஏற்பட வாய்ப்புள்ளதுங்க. குடும்பத்திலும் பணியிடத்திலும் கோபத்தை தவிர்ப்பது அவசியங்க. நீங்கள் செய்த வேலைக்கு உரிய பலன் கிடைப்பதில் தாமதமாக இருக்கலாங்க. குடும்ப பிரச்சனைகள் மனக்கசப்பு ஏற்படலாங்க. தாம்பத்திய வாழ்க்கையில் மன வருத்தம் தரக்கூடியதாக இருக்குங்க.